என்னுடைய பேர் உதயவேல் முருகன் சுபாசினி. இந்த வயல் வந்து 10 ஏக்கர் வயல். விவசாயம் செய்யக்கூடிய நல்ல வயல் பரப்பாக இருந்தது. போன வருடமும் 2 ஏக்கர் வயல் பரப்பில் வந்து மண் ஏற்றி நாங்கள் 8 ஏக்கர் வயல்லாம் விதைச்சினாங்க. மற்ற 2 ஏக்கர் வயலும் விதைக்க முடியாமல் போய்விட்டது. போலீஸுக்கு அறிவித்து பல தரப்பட்டவர்களுக்கு அறிவித்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இந்த முறையும் மண்ணேற்றப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆகவே நாங்கள் இனிமேல் வருங்காலங்களில் விவசாயம் செய்ய பண்ண இல்லாத நிலை தான் ஏற்பட போகின்றது. உங்களோட காணியில் பாதுகாப்பு இருந்தாலும் தான் அடித்து எங்கள்கிட்ட காணியில் இல்லை. எங்கள்கிட்ட அப்பா ஒரு அப்பா தான் அவருக்கு தான் இரவு வீட்டுக்குள் நுழைந்து அடித்து அவரை வரணிக்கு போகுமாறு அச்சமுறுத்தியிருக்கிறார்கள். எங்களுக்கு வயலை பாதுகாத்துறதுக்கு போலீஸார் எல்லாரும் நடவடிக்கை எடுக்க முடியும். எங்களுடைய வயலை பாதுகாத்து தரதுக்கு போலீஸ் மட்டும் இல்லை, எல்லா அதாவது எல்லா எல்லோருமே சேர்ந்து ஒரு நடவடிக்கை எடுத்து தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம் சார். நான் 10 வருஷத்துக்கு இந்த கமக்காரன் இப்போ தலைவராக இங்கே குடியமக்கணி. இப்போ 6 மாதமாக தான் நான் நாங்கள் இந்த மண் பிரச்சனை தொடர்பாக நாங்கள் எத்தனையோ வந்துடும் எத்தனையோ நேரம் பிடிச்சி கூட மட்டும்தான் அந்த கணக்கை கலைக்க வேண்டும். இந்த மண் பிரச்சனை தான் விருப்பம் இல்லை. ஏன்னா நாங்கள் எவ்வளோ உதரம் கலைச்சும் ஒரு பிரயோசனமும் வந்ததில்லை. வயல் இதைக்கிற நெல் வயலில் மண்ணேற்றாமல் தடுக்கிறதுக்காகத்தான் நீங்கள் வந்திருக்கிற இதோடையாவது இந்த மண்ணேற்ற பிரச்சனையை நீங்கள் தடுத்தா காணும். விதைக்கிற வயலில் மண்ணேற்றக்கூடாது. ஆற்றுலையோ கடற்கரையிலையோ வேறு உவர் நிலங்களையோ ஏற்றுறதை பற்றி நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியும். விதைக்கிற வயலை கூட கண்ணால் பார்க்க தெரியும். இதை போல் இன்னும் 20-15 கடங்கள் இருக்குது. 20-15 வேற்ற மண் கடங்கள் இருக்குது. அதை பார்க்குறது முன்பு தான் இதில் உண்டை பார்த்தாலே உங்களில் புரிஞ்சிருக்கு. இதைத்தான் நான் உங்களை வேண்டுகோளாக விடுவேன். மொத்தமாக எத்தனை 1000 ஏக்கர் இருக்குது? எத்தனை அங்கத்தோடு இருந்த இதில் இருக்கிறீங்களே? வரணியில் இருக்கிறாங்க? வரணியில் இருக்கிறாங்களா? மொத்தமாக இந்த விவசாய நிலங்கள் எத்தனை ஏக்கர் இருக்குது? எத்தனை விவசாயம்? 600 பயனாளிகள் இருக்கிறாங்க. உங்களோட கணக்காரன் நிலவட்டத்தில் முடியும் கூட 600 பயனாளிகள் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 3500 ஏக்கர் கிட்டங்கிற கணக்காரன் நிலம் இருக்குது. விவசாயம் அந்த நிலமும் பாதிக்கப்படக்கூடிய மாதிரி நேர்படுது. ஓ, அந்த நிலமும் பாதிக்கப்படுது. என்ன இன்றைக்கு இதில் ஏற்றினா நான் இன்னொரு நாளைக்கு இன்னொரு இடத்தை ஏற்று வந்தேன். அண்ணளவா எத்தனை பேர்ட்ட காணியில் இப்படி ஏற்றப்பட்டிருக்கு? அண்ணளவா இப்படி ஒரு 25 பேர்ட்ட காணிக்கு மேலே ஏற்றியாச்சு. ஓகே, அடுத்த எங்களுக்கு வேறு ஒன்று நாங்கள் எதிர்பார்க்க வேண்டாம். சரி, யார் பார்த்தாங்க?